பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய விதமான ஆப்ஸ் நம்ம ஃபோன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்ஸ்க்காக நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். டே டு டே லைஃப்ல நிறைய யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஸ். எடிட்டிங் ஆப்ஸில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தொல்லையாக இருக்கிறது எது அப்படின்னா வாட்டர் மார்க்ஸ். வாட்டர் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எடிட்டிங் ஆப்ஸில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ஷேர் ஷாட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஷாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்ஸ். இந்த மாதிரி வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா விதமான வாட்டர் மார்க்ஸும் ஒரே சின்ன விஷயத்தில் கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி அப்ளிகேஷன் மட்டும்தான் இறக்க போகிறோம். இறக்கினா போதும் உங்களாலேயும் அந்த வாட்டர் மார்க்கை கிளியர் பண்ண முடியும். வாங்க அதை பற்றி எப்படின்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த அப்டேட் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர், இன்ஷாட், அப்புறம் ஃபில்மோரா, அப்புறம் இன்னும் நிறைய நிறைய, இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா யூடியூப் வீடியோ மேக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடிட்டருக்குன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியான்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஆனால் இந்த எல்லா விதமான ஆப்ஸ் சோஷியல் மீடியாஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தொல்லையாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மார்க். அந்த வாட்டர் மார்க்கை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ மூலமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். எல்லா விதமான வாட்டர் மார்க்ஸையும் ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். அது எப்படி கிளியர் பண்ணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷனை சொல்கிறேன், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இறக்கினா மட்டும் போதும் உங்களாலேயும் கிளியர் பண்ண முடியும். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மார்க் மேனேஜர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுடைய க்ரோம் ப்ரௌசர்லேயே கூட கிடைக்கும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் ஆப்பில் கூட அந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு மேலே இருக்கிற சர்ச் டேப்பில் போயிட்டு என்ன செய்கிறேன்னா வாட்டர் மார்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு வேர்டை டைப் பண்ணி சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் செகண்ட், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கூட சொல்லலாம், ரிமூவ் அண்டு ஆட் வாட்டர் மார்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்பை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விதமான அசஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட அலோ கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்தா மட்டும்தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது செலக்ட் வீடியோ, செலக்ட் இமேஜ், அதுக்கப்புறம் செலக்ட் கேலரி, அதாவது மை கேலரி அப்படின்ற மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மூணு விதமான ஆப்ஷன்ஸும் எதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் செலக்ட் வீடியோ, வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்க்குள்ளே போய்க்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் இது வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதில் ப்ளே கொடுத்தேன்னா இதில் மேலேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஷாட் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷேர் ஷாட்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக அது எவ்வளோ தூரமோ எந்த ஒரு வாட்டர் மார்க்காக இருந்தாலும் சரி அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அது கவர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இதில் சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த மாதிரியாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த சவுண்ட் வரும். இப்போ
வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபுல்லாக ஹோம் பட்டன் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு வீடியோஸ்க்குள்ளே போயிக்கோங்க. வீடியோஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு வீடியோவே அதுவாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பார்ப்பீங்க. இங்கே வர ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் மார்க் இல்லாமல் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல இருக்க வாட்டர் மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வாட்டர் மார்க் இருக்குது, இந்த மாதிரி எல்லா வாட்டர் மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்புன்ட்டு நான் நம்புகிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலமா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே கற்றுட்டு இருக்கோம். இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.